श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किकके श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरसमजनिष्टजगद्धितार्थम् प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यम् संवाद एष शरणागतिमन्त्रसारः। சரணாகதி மந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ துவய மந்திரத்தினுடைய விவரணமாக ஸ்ரீ இந்திரமானார் அருள் செய்த கத்தியத்ரயம் என்கிற ஸ்தோத்திரம் இருக்கிறது. அதிலே முதல்ல சரணாகதி கத்தியம் அதிலே ஆரம்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதனுடைய அவதாரிகையை பார்த்தோம். சரணாகதி கத்தியத்திலே முதல் சூர்ணிகை என்று சொல்வார். அதாவது ஒன்னொன்றும் ஒவ்வொரு சூர்ணிகை மத்தியமாக இருந்தால் ஸ்லோகமாக இருந்தால் முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் என்று சொல்லலாம். இதுல முதல் சூர்ணிகையிலே பிராட்டியிடம் சரணாகதி செய்கிறார் சுவாமி பகவத் ராமானுஜர். இதற்கு புருஷகார பிரபத்தி என்பதாக பெயர். பிராட்டியானவர் புருஷகாரமாக இருக்கிறார். புருஷகாரம் என்றால் எம்பெருமானிடம் நம்மை பற்றி எடுத்துச் சொல்லி எம்பெருமானோடு நம்மை சேர்ப்பவராக பிராட்டியானவர் இருக்கிறார். சாட்சாத்தாக பார்த்தோம்னா பெருமாளிடம் நேரடியாக போவதற்கு நமக்கு தயக்கங்கள்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டால் அனந்த பாபங்கள்லாம் பண்ணியிருந்தபடினால இத்தனை பாபங்களோடு கூட எம்பெருமானுடைய முகத்திலே முயற்சிக்க முடியாமல் நாம் இருக்கும்போது நாம் பிராட்டியிட்டே ஒரு சரணாகதி பண்ணி அவர் மூலமாக பெருமாளிடம் போனால் பிராட்டி வேண்டு உரை கேட்டு மீண்டவை கேட்டுவிட்டு என்று சொல்லுவாங்க. நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார், அதை எம்பெருமானிடம் கேட்க வைப்பார். அதனால தானே அவருக்கு ஸ்ரீஹி அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்கு. அது திருமான திருநாமம். ஸ்ரீஹி அப்படின்னா திருநோதின்னு ஒரு அர்த்தம், திராவயதி என்ன ஒரு அர்த்தம், கேட்கிறார், கேட்க வைக்கிறார். அதனால நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதை நன்றாக கேட்பாரா? பெருமாளானா கேட்க கூட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டான்னா நம்ம பாபம் பண்ணிருக்க மாட்டேனா அவன் சொன்னதை எதுக்காக கேட்கணும் என்பதாக. அதுக்கப்புறம் பெருமாளிடம் எடுத்து சொல்வாராம், அவனை கேட்க செய்வாராம். இப்படியாக புருஷகாரமாக இருந்து நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறவர் பிராட்டி. இப்போ பண்ண போறது என்னன்னு கேட்டால் பெருமாளிடம் பண்ண போறோம். அந்த சரணாகதி பெருமாளிடம் பண்ற சரணாகதி சிரேஷ்டமாக நடக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் போய் சரணாகதி பண்ணணும்னா சரணாகதி நல்லா நடக்கணும். நமக்கு இருக்கிற பாபி எடுக்கக்கூடிய சில பாபங்கள்லாம் இருக்கு. அதனால சரணாகதி நன்னா நடக்கணும் என்பதற்காக பிராட்டி கிட்ட ஒரு சரணாகதி பண்ணணும். அதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. இப்போ பெருமாள் கேட்பாரா கேட்க மாட்டாரா அதெல்லாம் இல்லை, சாஸ்திர ரீதியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. பெருமாள் கிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணணும்னா அந்த சரணாகதி நல்லபடியாக நடக்கணுமோ இல்லையோ? சரணாகதி நல்லபடியாக நடக்காமல் போவானேன் அப்படின்னா சரணாகதிக்கு தேவையான விசுவாசங்கள் அதெல்லாம் வரணுமோ இல்லையோ? இதெல்லாம் வராது. ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், சரணாகதிங்கிறது ஒரு 10 நிமிஷத்துல முடிய போற காரியம், மற்ற காரியங்கள் மாத்திரை கிடையாது. ஏதோ ஒரு காரியம் எடுத்துட்டோம்னா ஒரு யாகம் பண்ணணும்னா ஒரு உற்சவம் பண்ணணும் அப்படின்னா நல்லபடியா நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு கவலைகள்லாம் இருக்கும். நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக பெருமாள் கிட்ட சரணாகதி எல்லாம் பண்ணுவோம். உற்சவம் நல்லபடியா நடக்கணும், எங்காத்திர கல்யாணங்கள்லாம் நல்லபடியா நடக்கணும், யாகங்கள்லாம் நல்லபடியா நடக்கணும், பெரிய பாராயணங்கள் வச்சிருக்கும் அதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். அதான் பெருமாள் கிட்ட சரணாகதி எல்லாம் பண்றது உண்டு. ஆனால் சரணாகதிங்கிறது 10 நிமிஷம் தானே. அப்போ சரணாகதி பண்ணணும்னு ஒருத்தன் தலைப்பட்டு விட்டானால் ஆரம்பித்து விட்டானால் 10 நிமிஷத்துல முடிய போகுது. அதுக்கு மட்டும் கதவை சாத்தின்ட்டா என்ன தடை வரப்போறது? இதுக்கு ஒரு தடையும் வர முடியாது. கதவை சாத்தின்னு தானே சரணாகதி பண்றார்கள். கதவை சாத்தின்னு பெருமாளோட ஏகாந்தமாக இருந்து கொண்டு சரணாகதி பண்ணும்போது இதற்காக தடை அப்படின்னு ஒன்றும் வருத்த பிரசக்தி இல்லையே வெளியிலிருந்து. அப்படி இருக்க எதுக்காக சரணாகதி நன்னா நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சரணாகதி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ பிராட்டி கிட்ட முதல்ல பண்ற சரணாகதி அதுக்காக தான், நான் பெருமாள் கிட்ட சரணம் பண்ண போறேன் அது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு. சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிதா அஸ்துமே அப்படின்னா பிரார்த்திக்கிறார். சரணாகதி யதாவஸ்திதமாக இருக்கணும், உள்ளது உள்ளபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்க போற.
அனுகிரகம் வாங்கிட்டு அப்புறம் சரணாகி போறார். அப்போ பெருமாள் போய் நம்ம அடைய முடியாது, அவர்கிட்ட நேர முகம் கொடுக்க முடியாதுன்னு அது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, பெருமாள் கிட்ட போய் நேர சரணாகதி பண்ணுவதற்கு தடையாக நம்மளுடைய பாப்பங்கள்லாம் இருக்கு. இந்த பாப்பங்களுக்கு பலனை கொடுக்கதான் கொடுப்பான். நம்ம பாப்பம் பண்ணதுக்கு ஒரு நாளும் இந்த பாப்பம் எல்லாம் இருக்கட்டும், நான் அதுக்கு பலன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்புறம் தான். எல்லாம் பாப்பத்தினுடைய பலனை முதல்ல வாங்கிக்கணும். அப்படி பார்த்தா சரணாகதியே நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம்னா, அதுக்காக தான் பிராட்டி கிட்ட ஒரு சரணாகதி பண்ணி இந்த பகவத் சரணாரவிந்த சரணாகதிங்கிறது நல்லா நடக்கணுங்கிறதுக்காக பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு இருக்கு. அப்பதான் இந்த சந்தேகம் வரும், சரணாகதிங்கிறது 10 நிமிஷம் தானே, இதுக்கு என்ன தடை இருக்க முடியும் என்பதாக. ஆரம்பித்தாச்சும் நல்லபடியா நடக்கும் என்பதானே அர்த்தம். அப்படின்னா அப்படி இல்ல, இது வந்து சரணாகதி துஷ்கரம் இல்லை, இது சுகரம்தான், ரொம்ப சுலபமாக நடக்கும். ஆனா கூட இந்த சரணாகதியில மகாவிஸ்வாசம் அப்படின்னு தேவையாக இருக்கு. அப்போ உபாய சுகரஸ்தோயம் துஷ்கரஸ்த மதோமமா அப்படிங்கிற சரணாகதி உபாயத்தை பார்த்தால், ஒரு பக்கம் பார்த்தா சுலபம், இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப துஷ்கரம், செய்யறது கஷ்டம். எதனால சுலபம் அப்படின்னா, பக்தி யோகம் மாதிரி இடைவிடாமல் கடைசி வரைக்கும் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. பக்தி யோகம் மாதிரி யாகாதிகள்லாம் அங்கமாக பன்னிட்டு இதை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால ரொம்ப நாள் நடக்கும் அப்படின்னோ, ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிக்கணும் அப்படின்னோ இதெல்லாம் கிடையாது சரணாகதியில. அதனால இது சுகரம். ஆனால் இது ஏன் துஷ்கரம் அப்படின்னு கேட்டா, துஷ்கரம்னா செய்வதற்கு கஷ்டம் ஏன்னு கேட்டா, இந்த சரணாகதியில இருக்கக்கூடிய மகாவிஸ்வாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அதை பார்த்தோம்னா அது துஷ்கரமாக இருக்கு. மகாவிஸ்வாசம்னா இத்தனை பாபம் பண்ண நமக்கு கூட பெருமாள் வந்து கட்டாயம் பலன் கொடுப்பான், அதுவும் அத்தனை பெரிய மோட்சம் அப்படிங்கிற பலனை கொடுப்பான். காரணம் இது நமக்கே கூட திடீர் எழுதுனா, பாபம் எல்லாம் பண்ணிட்டோம், ஏதோ பண்ணி வைப்போம், சரணாகதி பலன் கிடைச்சா பார்த்துப்போம் இல்ல அப்படின்னு தோணும் சில சமயம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, பெருமாளுடைய கருணையை சரியா புரிஞ்சுக்காத அப்படினால. அதனால அந்த மகாவிஸ்வாசங்கிறது கட்டாயம் வரணும், கட்டாயம் எம்பெருமான் பலன் கொடுப்பான் அப்படின்னு. அது சரணாகதியில ஒரு அங்கமாக இருக்கு, பிரதானமான அங்கமாக இருக்கு. பாஷ்யகாரர் சாதிக்கிற விஸ்வாச சரணாகதி அப்படின்னு ஒரு இடத்துல சாதிக்கிற சரணாகதினா விஸ்வாசம் அப்படின்னு, அப்படிப்பட்ட மகாவிஸ்வாசம் இருக்கா இல்லையா, அதுக்கு இந்த அல்பமான ஒரு வியாஜத்தை வச்சிருந்து அனந்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு. எம்பெருமானால் கொடுக்க முடியுமான்னு சந்தேகம் கிடையாது நமக்கு, ஏன்னா அவன் கட்டாயம் கொடுப்பான். எம்பெருமான் நமக்கு கூட கொடுப்பானா அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வரும். இந்த மாதிரியாக சந்தேகம் வந்தால் இதெல்லாம் போய் மகாவிஸ்வாசம்னு ஒண்ணு வரணும், அப்படி வந்து சரணாகதி கை கூடணும். அதனால என்ன பண்ணணும் கேட்டானா, நான் சரணாகதி பண்ண போறேன், அது சரியாக நடக்கணும் என்பதற்காக ஒரு சரணாகதி ஒன்று வரணும். அதுதான் இப்ப புருஷகார சரணாகதி, புருஷகார பிரபத்தி என்பதாக பிராட்டியாரிடம் முதல்ல சரணாகதி பண்றார். வெத்தியம் ஆரம்பத்துல முதல் சூழ்நிலையில பிராட்டி கிட்ட சரணாகதி தான் முதல்ல இருக்கு. பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வரிய சீலா தியனவதிக அதிசயம் அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனானயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் இரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சரணாகதி பண்ற. இதுக்கு எதுக்கு சரணாகதி பண்றதுங்கிறது அதுக்கு சூழ்நிலை. அதனால புருஷகார சரணி அப்படின்னு ஒண்ணு தேவையா இருக்கு. இது வந்து மோட்சார்த்தமான பிரபத்தின மட்டும்தான் இது. இது சௌனக பகவான் அருள் செய்திருக்காரு சுவாமி தேசியன் எடுத்து சாதிக்கிறார். எல்லா சரணாகதிங்கிறது எந்த பலனுக்காகவும் பண்ணலாம். நான் முதல்ல சொன்னவர் உற்சவம் நன்னா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணலாம். கைங்கரிய நிர்விக்னமா நடக்கணும்னா அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணலாம். அந்த சரணாகதியில சாட்சாத்தா எந்திரமானை நம்ம சரணாகதி பண்ணலாம். அதனால ஒன்றும் குறைவு கிடையாது. ஆனால் மோக்ஷார்த்தமான சரணாகதி அப்படின்னு பண்ணும்போது, மோட்சத்துக்காக சரணாகதின் போது, அப்போ புருஷகாரமாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சரணாகதி பண்ணணுமாம். வாசப்பரம் பிரார்த்தைதா பிரபத்யேன் நியத ஸ்ரீயம் அப்படின்னு சொல்ற. கட்டாயமாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு செய்ய வேணும் என்பதாக சௌனக பகவான் அருள் செய்கிற வார்த்தை சுவாமி தேசியன் இங்கேயும் எடுத்திருக்கார், ரகசியத்திரை சாரித்திரம் எடுத்திருக்கார்.
அதனால இந்த போக்ஷார்த்த பிரவர்த்தியிலையும் மற்ற பிரவர்த்தியிலையும் சில வித்தியாசங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் அங்கங்க இடத்துல வரைச்ச பார்க்கலாம். அதுல முதல்ல ஆரம்பத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம் புருஷப்பிரவர்த்தது மோட்சார்த்தத்தின கட்டாயம் இருக்கும். மற்றதில் இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டாலும் இருக்கலாம், அது குறவுங்கிறது கிடையாது. இப்ப இங்க பிராட்டி சரணாகிதி பண்றாரு இல்லையா, எதுக்காக அப்படின்னா சரணாகிதி நன்னா சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படின்னா அடுத்து ஒரு சந்தேகம் இதுல, சுவாமி தேசிகனே தான் நமக்காக சந்தேகம் கேட்டுக்கிறது, சுவாமி தேசியம் தான் பதில் சொல்றது, சுவாமி தேசியம் தான், நமக்கெல்லாம் சந்தேகமே வராது. ஆனா அந்த சந்தேகமும் சுவாமி தேசியம் தான் வரும், அதுக்கு சமாதானமும் அவர்கிட்ட தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்க. அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டார்னா, சரணாகிதி நன்னா நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சரணாகிதி பண்றோமே, அது பெருமாள் கிட்டே பண்ணா என்ன அப்படின்னு. என்ன பெருமாள் தான் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவரே, பக்தி யோகம் பண்றவர்களுக்கு பக்தி யோகத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவனே பெருமாள் தான். ததாமி புத்தி யோகந்தம் ஏன மாம் உபயாந்திதே அப்படிங்கிற பெருமாள், அவளுக்கு அந்த புத்தி யோகத்தை நான் தான் நடத்தி கொடுக்குறேன், அவள் பக்தி யோகம் நன்னா நடக்கிறதுன்னா அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அப்போ பக்தி யோகத்தையே நடத்தி கொடுக்குற பெருமாள் நமக்கு சரணாகிதியை நடத்தி கொடுக்க மாட்டாரா? அதனால பெருமாள் கிட்டேயே போய் நான் அந்த மாதிரி நான் சரணாகிதி பண்ண போறேன், இந்த சரணாகிதி ஒழுங்கா நடக்கணும், அதற்கு முதல்ல ஒரு சின்ன சரணாகிதி பண்றேன், குட்டி சரணாகிதின்னு வச்சுப்போம், இந்த சரணாகிதி பண்றேன், என்னுடைய சரணாகிதியை நடத்தி தர வேணும் என்பதாக பிரார்த்திக்கலாமே, பிராட்சி கிட்டவே இதற்காக பிரார்த்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கு சுவாமி பதில் சாதிக்கிறார், அப்படி பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி பெருமாள் கிட்ட பலன் கிடைச்சிடும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ சாட்சாத் சரணாகிதியே பண்ணிடலாமே, சரணாகிதிக்காக ஒரு சரணாகிதிங்கிறதே தேவையில்லையே. இப்போ பெருமாள் கிட்ட போய் நம்மளாலே சரணாகிதி பண்ண முடியுமோ முடியாதோன்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு, சாட்சாத் சரணாகிதி இருக்குல்லையோ அது பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஏன்னு கேட்டான்னா பெருமானுடைய குணங்கள் அப்படி இருக்கு, அவனுக்கு சமத்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கு, தண்டதரத்துவம் அப்படிங்கிற குணம் இருக்கு, எல்லாரையும் சமமாக பார்க்கிறவன் பெருமாள். தண்டகரத்துவம் அப்படின்னா அவரவர்களுடைய பாபங்களுக்கான தண்டனையை கொடுக்கக்கூடியவன் பெருமாள். ஆனா பிராட்டி அப்படி கிடையாது, தண்டகரத்துவங்கிறது பிராட்டிக்கு கிடையவே கிடையாது. யாரா இருந்தாலும் என்ன பாபம் பண்ணாலுமே தண்டனைங்கிறது அவருக்கு திருவுள்ளம் கிடையாதாம் பிராட்டிக்கு. ஏன்னா எல்லாம் குழந்தைகள் தானே, குழந்தைகளை தண்டிக்கணும் அப்படின்னா அப்பா தண்டிப்பார், இல்லை ஸ்கூல்ல போனா வாத்தியார்கள் தான் தண்டிப்பார்கள், அம்மா தண்டிக்க மாட்டாளாம். அந்த மாதிரி இருக்குல்ல, பிராட்டியானோருக்கு தண்டகரத்துவம் அப்படிங்கிறது கிடையாது. பெருமான் கிட்ட தண்டகரத்துவம் அப்படின்னு ஒண்ணு உண்டு, தண்டனை கொடுக்கக்கூடியவர் அவர். அப்போ நம்ம சரணாகதி, நாம பண்ணக்கூடிய சரணாகதி நடக்க முடியாமல் இதை தடுப்பதற்கான பாபம் அப்படின்னு ஒண்ணு இருந்து நிச்சுக்கோங்க நம்ம கிட்ட. அப்போ பெருமாள்கிட்ட போனா அந்த பாபத்தினுடைய பலன் கிடைக்கும், அப்ப சரணாகதி நடக்க. பெருமாள் சமமாக இருக்கிறபடினாலே, பெருமாள் தண்டதரனாக இருக்கிறபடினாலே, அந்த தண்டதரத்துவம் தான் பெருமாளுக்கு குணம். ஏன்னு கேட்டா தண்டனை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் பெருமாள் ஜாதியாருக்கு என்னென்ன புண்ணியமோ என்னென்ன பாப்பமோ அதை பார்த்து சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கறவர்கள் தானே பெருமாள். அதனால பெருமாள் வந்து கட்டாயம் நம்மளுடைய சரணாகதிக்கு தடையாக இருக்கக்கூடிய பாப்பங்கள் இருந்ததுனால் அதற்கு கட்டாயம் பெருமாள் கொடுப்பார், அப்ப நம்ம சரணாகதியை தடை பண்ணிடுவார். அதனால நாம என்ன பண்ணணும்னு கேட்டாலும் பெருமாள் கிட்ட போய் சரணாகிதியை பண்ண முடியாது, எந்த சரணாகிதி பண்ணாலும் அதுக்கு தடையா ஒரு பாப்பம் ஒன்று இருக்க முடியும், அந்த பாப்பம் போன முடியும். அப்ப இதுக்கு என்ன வழி, ஒரே வழி அப்படின்னு கேட்டான்னா பிராட்டி கிட்ட போய் சரணாகிதி பண்ணி தான் வழி, வேற வழியே கிடையாது. அதனால முதல்ல பிராட்டியானவர் தண்டதரையாக இல்லாதபடியினாலே நாம சரணாகிதி பண்ண அப்பையா சரி உன்னுடைய சரணாகிதி நல்லபடியாக நடக்கும், அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்தியதே அப்படின்னு பிராட்டி திருமுக பாசனம் என்று சொல்றார். உன்னுடைய சரணாகிதி நன்றாக நடக்கும் என்பதாக அவர் அனுகிரகம் பண்ணார்னா அந்த அனுகிரகத்தை வைத்துக் கொண்டு நாம் பெரிய பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திச்சோம்னா அப்போ மறுக்க ஒண்ணாத புருஷகாரமும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்ப பிராட்டி சொல்வார் இல்லையா, அப்ப பெருமாளால மறுக்கவே முடியலாம். என்ன பண்ணாலும் நம்ம எத்தனைதான் பாபம் பண்ணியிருந்தாலும் பிராட்டி சொல்லும் போது பெருமாளால் மறுக்க முடியாது, மறுக்க முடியாதபடியான ஒரு புருஷகாரம் அது. இவன் சரணாகிதி பண்ண போறான், இந்த சரணாகிதி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார், அப்போ வந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் பிராட்டி தொலைத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம், சரணாகிதியினாலே தொலைத்து விட்டார் அப்படின்னு அர்த்தம்.
இந்திய வினைகள் மாண்டிடம் உயன்று அப்படின்னு சொல்றாரு. இந்த பிராட்டியை பத்தி சொல்லிச்ச நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக முடியாகத்தான். அதனால தான் அவருக்கு ஸ்ரீஹி, ஸ்ரீஹின் பிரதாமத்துக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கு இல்லையா. அதுல இதுவும் உண்டு, நம்ம பாபங்களை எல்லாம் போக்கடிப்பா, குறிப்பாக சரணாகதிக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிப்பா, அப்புறம் வந்து பலனுக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களையும் போக்கடிப்பார், பலனுக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை பெருமாளும் போக்கடிப்பார். ஆனால் இந்த உபாயத்துக்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை போக்கடிக்கணும்னா பிராட்டி கிட்ட தான் வரணும். அதான் வேறி மாறாத ஊமையில் இருப்பால் வினை தீர்க்குமே என்பதாக சாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். பெருமாள் கூட இருந்தா கூட பிராட்டியானவர் நம்முடைய வினை தீர்ப்பார். ஏன்னா ரெண்டு வினையும் இவர் தான் தீர்ப்பார், பெருமாள் அந்த ஒரு வினை தான் தீர்ப்பார். புருஷகாரத்துவம் அப்படிங்கிறது இவருக்கு தானே இருக்கு. அதனால அந்த ரீதியிலே பிராட்டியிடம் சரணாகிதி பண்ணிவிட்டு அதற்கப்புறம் பெருமாளிடம் மோட்சத்துக்காக சரணாகிதி பண்ணணும். அப்படி பெருமாளிடம் சரணாகிதி பண்ணும்போது திவ்ய தம்பதியிடம் சரணாகிதி பண்ண வேண்டும். கிரேஷ் பெருமாளும் பிராட்டியுமாக திவ்ய தம்பதிகளிடம் சரணாகிதி பண்ண வேண்டும் அப்படின்னு என்பதாக இந்த சாஸ்திரார்த்தம் இங்கே இருக்கிறது. அந்த மாதிரியாக இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும், இன்னும் ரெண்டு மூணு கேள்விக்கெல்லாம் பதில் சாதிக்கிறார். ரெண்டாவது அந்த முதல் கேள்வி தான் பார்த்தோம், இந்த சரணாகதிங்கிறது உபாய சுகரஸ்வயம் துஷ்கரஸ்தவதோமன், இது துஷ்கரமாக இருந்தாலும் மகாவிஸ்வாசங்கள் நமக்கு வராது, வராதுக்கு தடையாக அதாவது வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்கள் இருக்கு, அதெல்லாம் பிராட்டியிடம் புருஷகாரம் சரணாகதி பண்ணிவிட்டால் அந்த பாபங்கள் எல்லாம் போய் மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறதோடு கூட நம்மளுடைய சரணாகதி அப்படிங்கிறது நன்னா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே பத்து நிமிஷத்துல ஒரு காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதனால அது சுலபம் அப்படின்னு நினைச்சுட முடியாது. ரொம்ப நாள் தீர்க்க காலம் நடந்தால் அதனால அது கஷ்டம் அப்படின்னு முடிச்சிட முடியாது. இதுக்கு உதாரணமா அடிய என்ன சொல்ற வழக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பரீட்சை எழுதுறா இல்லையா, மூணு மணி காலம் பரீட்சை எழுதுறவா, ஆனா மூணு மணி காலம் 30 பக்கம் எழுதுவான், அஞ்சு மாஞ்சி எழுதுவான், யூனிவர்சிட்டி பரீட்சை எல்லாம் நடக்கும். ஆனா இதெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அந்த மாதிரி சிலதெல்லாம் நடக்கும், அது அரை மணி காலம் தான் நடக்கும், ஒரு 50 கேள்வி தான் இருக்கும், பெருமை எல்லாம் டிக் பண்ண போறோம் கிடையாது. ஏபிசிடி 4 இருக்கும், 4 ஏதாவது ஒன்று டிக் பண்ணணும் அவ்வளவுதான். எது சரியா டிக் பண்ணா அதுக்கு மார்க் உண்டு. இப்ப இந்த பரீட்சைங்கிறது ரொம்ப சுலபம், ஏன்னு கேட்டா அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கிற அப்படின்னா டிக் பண்ணா போற வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், மாஞ்சி மாஞ்சி பக்கம் 30 பக்கம் தான் எழுத வேண்டாம். 50 கேள்வி இருந்தா 50 டிக் பண்ணா போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது, காரியமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படி பார்த்தோம்னா இது சுக்கரம், இது சுலபம். ஆனால் இந்த 4 கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தா தலையை சுத்தும், எது முடிவே பண்ண முடியாது, இதுவா அதுவா அதுவான்னு முடிவு பண்ண முடியாமல் திணறக்கூடிய நிலைங்கிறது ஒரு. இதுக்கு பதிலாக ஒரு எஸ்ஏ எழுதிட்டு போகலாம், ஒரு டிக் பண்றதுக்கு பதிலாக ஒரு பக்கம் எஸ்ஏ கூட எழுதலாம் அப்படின்னு தோணி போயிடும். அந்த அளவு கடினமாக இது இருக்கும் இல்லையா. அதனால காலத்தையோ இல்லை முயற்சியினாலேயோ சுலபமா இருந்தா கூட வேற ஒரு விஷயத்துல பார்த்தால் கடினமாக இருக்கும், நம்மளுடைய ஞானத்தினுடைய வேலைன்னு பார்த்தா கடினமா இருக்கும். அந்த மாதிரி ரீதியில தான் இந்த சரணாகிதி 10 நிமிஷம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது மகாவிஸ்வாசம் அப்படிங்கிறது எத்தனை மகாவிஸ்வாசங்கிறது பக்தியவும் கூட பண்ணலாமா என்பார் அருளி செய்த வார்த்தையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். களம் எள்ளு கட்டு போய் களம் என்னை ஆயிற்று என்பதாக அந்த ரீதியில இதுக்கு அதுவே தேவையில போல இருக்கே அப்படிங்கிறார். பக்தியோகமே பண்ணிடலாம் போல இருக்கு, இந்த மகாவிஸ்வாசத்தின் சீர்மையை நினைத்து இதனுடைய அருமை இது சட்டம் கிடைக்காதே அப்படிங்கிறத நினைச்சு அவர் அருளி செய்த வார்த்தையை சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அந்த மாதிரி ரீதியில இப்ப வந்து என்ன பண்ணணும் கேட்டானா, இந்த சரணாகதி சித்திக்கணுங்கிறதுக்காக பிராட்டி கிட்ட சரணாகதி புருஷகார சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது சரியாக இருக்கு. அப்புறம் இந்த சரணாகதி மாத்திரம் ஒழுங்கா நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், பிராட்டி கிட்ட ஒரு சரணாகதி பண்ற முடியும் இது மாத்திரம் ஒழுங்கா நடக்குமா, இதுக்கு ஏதாவது தடை இருக்குமா, இதுக்கு தடையாகவும் நமக்கு ஒரு பாப்பம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த பாப்பங்கிறது எப்படி போகும், இந்த மாதிரி கேள்விகள்லாம் அநேகம் வந்திருக்கும். சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார், நம்மளுடைய புண்ணிய விசேஷத்தினால இது நடக்கும், லக்ஷ்மி பிரபத்தி அப்படிங்கிறது நமக்கு நடக்கும், பிராட்டியின் பிரபத்தி பகவத் பிரபத்தி அப்படின்ற சொல்லியோ. அப்படி பார்த்தோம்னா பிராட்டியிடம் பிரபத்திங்கிறது சுலபமாக நமக்கு நடக்கும், பெருமாளிடம் பிரபத்திங்கிறது அவ்வளவு சுலபமாக நடக்காது. இது வந்து அந்தந்த சுகிருத விசேஷத்தினுடைய சுபாவம், இது புண்ணிய பாபங்களுக்கெல்லாம் சுபாவம் இல்லையா,
புண்ணிய பாபங்களுக்கெல்லாம் சுபாவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, புண்ணிய பாபங்களை வைத்து பகவான் பிரீத்தி அப்பிரீத்தியோடு கூட பகவான் அனுகிரக நிகரங்கள்லாம் பண்ணக்கூடிய அந்த புண்ணிய பாப சுபாவங்களை பார்த்தோம்னா சில காரியங்கள்லாம் சுலபமா நடந்துடும், சில காரியங்கள்லாம் கஷ்டப்பட்டு நடக்கும். அப்படிதான் நமக்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் வந்து சுலபமா நடக்கும்ங்கிறது கிடையாது. இப்பதான் ஒரு ஸ்லோகம் வந்து சுவாமி தேசியம் நடிக்கிறார். கிருணாம் பக்தி நிவாரியதே அப்படின்னு, விக்னா அயுதேனு கோவிந்தே நிறாம் பக்தி நிவாரியதே. எம்பெருமானிடம் பக்தியோடு ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு விக்னம் வந்து 10,000 வரும் அப்படிங்கிறார். ஒன்னு இல்லை, ரெண்டு இல்லை. நாம சாதாரணமா நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னாலே தடை வரும். விசேஷமான நல்ல காரியம் பண்ணணும்னா 10 தடை வரும். ரொம்ப விசேஷமா பண்ணணும்னா 100 தடை வரும். இன்னும் விசேஷமா பண்ணணும்னா 1,000 தடை வரும். பெருமாளிடம் போய் சரணாகிதி பண்ணணும்னா 10,000 தடை வரும். வாக்கியம் சொல்றது ஏன்னா பக்திக்கு தடுப்பதற்காக, சரணாகிதியை தடுப்பதற்காக பல விக்ரங்கள்லாம் காத்துருக்கு. நம்ம பண்ண பாப்பம் தானே, நாம வந்து பெருமாள் கிட்ட போய் சரணாகிதி பண்ணி மோட்சத்துக்கு போயிட்டு அந்த பாப்பத்தினுடைய கதி என்ன? ஆனா பாபங்கள்ங்கிறதே பலனை கொடுத்து நம்ம நல்லவனா ஆக்க விட்டாமல் பாபங்களுடைய ஒரு சுபாவம். அதனால பாபங்கள்லாம் என்ன பண்ணும் கேட்டோம்னா, கோவிந்தன் கிட்ட எம்பெருமான் கிட்ட பக்தி பண்ணா கூட அதுக்கு தடையா 1,008 தடை வரும். ஒரு சின்ன விஷயம்னு பார்த்தோம்னா, நம்ம பெருமாள் கிட்ட போய் நம்ம திருவாராதனம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அப்பதான் வேற ஏதோ ஒரு ஒன்று வரும். அப்போ அதை கேட்டோன்னா அப்புறம் நம்ம மனசு மாறி போயிடும். அதுக்கப்புறம் திருவாராதனம் ஒழுங்காக நடக்காது. ஏன்னா மனசு இந்த ஃபோனில் என்ன விஷயமோ வரும், நமக்கு ஏதோ கஷ்டம் வரும், அதை பார்த்தா நம்ம மனசு மாறிடும். அப்புறம் மனசு ஒன்றி திருவாராதனம் பண்ண முடியாது. மனசு ஒன்றி ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அப்போ வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். அதனால நம்ம ஜபத்தில் நம்மளுடைய புத்திங்கிறது தடைபடும். திருவாராதனம் 6 மணி காலமோ 6 மணி காலமோ பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. மனசு ஒன்றி பண்ண முடியுமா? ஜபம் 5 நிமிஷமாக இருக்கும், ஆனால் மனசு ஒன்றி பண்ண முடியுமா? பாராயணங்கிறது கொஞ்ச நாள் பண்ணுறதா இருக்கும், 6 மணி காலம் பண்ணுறதா இருக்கும். அண்ணா பாருந்து நிர்விக்கிறோம், பெருமாளை நினைச்சுட்டு பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ண முடியாமல் போகணும்னு போறதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன். திருவாராதனம் பண்ணேன்னு பெயர் தான் நடக்கிறது, ஜபம் பண்ணேன்னு பேர் தான் நடக்கிறது, பாராயணம் பண்ணேன்னு பேர் தான் நடக்கிறது. மோசமாக ஒன்றி பண்ண முடியல, ஏதோ சரீரத்தினால பேரளவுல இதெல்லாம் நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே காரணம் நம்ம பாப்பம் தான். இந்த பாப்பம் தான் இதையெல்லாம் தடுக்கிறது. பெரிய அளவுல பாப்பது தான் மொத்தமா தடுத்துரும், ஒட்டு மொத்தமா. அப்போ பாபங்களுக்கு இந்த மாதிரியாக நல்ல விஷயங்களை பெருமானிடம் நாம் ஈடுபட்டு செய்யக்கூடிய விஷயங்களால் தடுக்கக்கூடிய சுபாவம் உண்டா? அதே மாதிரி பார்க்கும்போது பிராட்டியிடம் போய் சரணாகதி பண்ணுவதை தடுக்கிற அளவு அந்த சக்தி அந்த பாபங்களுக்கு கிடையாது. இது என்னன்னு கேட்டா, பாபங்களுடைய சுபாவமே இப்படி பல விதமா இருக்கு அப்படிங்கிற பகவான் தானே அந்தந்த பாபங்களுக்கு அந்தந்த சக்தி அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கான். வியவஸ்த பண்ணதெல்லாம் பெருமாள் தானே, இந்த பாபத்துக்கு இந்த சக்தி, இந்த பாபத்துக்கு இந்த சக்தி அப்படின்னு. பெருமாளும் தாயாரும் தான், வேற யாருமே கிடையாது. பெருமாளும் தாயாருமாகத்தான் லோகத்துல புண்ணிய பாபங்களை எல்லாம் நடத்துபவர்கள். ஆச்சார பிரபோ தர்மா, தர்மச பிரபுவும் அச்சுதாங்க, தர்மத்தினுடைய பிரபு அச்சுதன். அதர்மம்னா அதர்மத்தினுடைய பிரபுவும் அச்சுதன் தான். எம்பெருமான் தான் தர்மத்தையும் அதர்மத்தையும் அதற்கான பலனை கொடுத்து வழி நடத்துவோனே எம்பெருமான் தான். பெருமான் அப்படின்னு சொன்னா பெருமாளும் பிராட்டியும் தான். இவர்கள் ரெண்டு பேருமே பண்ண விவஸ்தை என்ன அப்படின்னா, புண்ணியா புண்ணியங்களுடைய விவஸ்தை எப்படி பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த புண்ணியா புண்ணியங்கள்லாம் எம்பெருமானிடம் செய்கிற சரணாகதிக்கு தடையா இருக்க முடியுமே தவிர, பிராட்டியிடம் செய்கிற சரணாகதிக்கு இவையெல்லாம் தடையாக ஆகாது. இவெல்லாம் தடை இல்லாமல் பிராட்டி கிட்ட ஒரு சரணாகதி பண்ணணும்னா அழகா பண்ணிடலாம் அப்படின்னு இந்த புண்ணியா புண்ணியங்களுக்கு ஒரு விவஸ்தை பண்ணியிருக்காரு. பொதுவாகவே முதல்ல சொன்ன மாதிரி, எந்த புண்ணியத்துக்கு எந்த பலன், எந்த பாபத்துக்கு எந்த பலன், இதெல்லாம் பெருமாள் விவசாயம் பண்ணியிருக்க. அதெல்லாம் தான் சாஸ்திரங்கள்ல இருக்கு. அவளே அப்படி ஒரு விவசாயம் பண்ணிட்டாளாம். பெருமாளும் பிராட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாளாம். என்னன்னு கேட்டா, எல்லாரும் நான் மட்டும் சரணாகதி பண்றேன், சரணாகதி பண்றேன், நான் வந்துடுறேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு வந்துடுவான். ஆனா கண்ட பயதவருக்கும் இந்த சரணாகதி எல்லாம் கிடைக்காது. ஆச்சாரிய முகேன அவன் வந்து மந்திரோபதேசங்கள்லாம் பெற்றுக்கொண்டு எம்பெருமானிடம் நல்ல விசுவாசங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு, சரணாகதிக்கு தேவையான ஒரு விசுவாசம் முதல்ல அதெல்லாம் வைத்துக்கொண்டு நல்லபடியா வந்தா தானே. அவப்பாட்டைக்கு திடீர்னு வந்து சரி நானும் சரணாகதி பண்றேன்னு பின்னாடி கையை கட்டிட்டு இப்படி முடுக்கா வந்து நின்றா வச்சுக்கோங்க. நிறைய பேர் அப்படின்னா வரது உண்டு இல்லையோ? கோயிலுக்கெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி வருது இல்லையே? ரொம்ப வினய வேஷத்தோடு கூட கைகளை கூப்பிட்டு கொண்டு கூப்பிக்கொண்டு நேரம் வந்து கீழே விழுந்து சேவிச்சு பெருமாள் மனசன் நினைச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போறா இல்லையே?
எத்தனையோ பேர் இப்படி கையை பின்னாடி கட்டி இருந்து நேர கிழக்குதான் பிரதட்சணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போறா, கோயில எப்படி இருக்கான்னு பாக்கிறதுக்காக போறா, பெருமாள் எப்படி இருக்கா அப்படின்னு பாத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போறா. பல பேர் பல விதமா போறா இல்லையோ. அப்ப அவளையெல்லாம் பார்த்தா பெருமாளுக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி சரணாகதி பண்றேன் அப்படின்னா எல்லாரும் இந்த சரணாகதியுடைய பெருமை எல்லாம் தெரிஞ்சு அழகா வருவான்னு சொல்ல முடியாது. ஏதோ சரணாகதின்னு ஒண்ணு சொல்லியிருக்காமே, நானும் வேணா பண்ணிடலாம் பாக்குறேன் அப்படின்னு. சரணாகதி பண்றதுங்கிறது உபநயனம் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சகஜமா எல்லாரும் பண்றோம், நம்ம பண்ணிக்கிறோம். உபநயனம் அப்படின்னா உபநயன மந்திரம் அதுக்கு சிரத்தைங்கிறது பூர்த்தியாக இருக்கான்னு தெரியல. விவாகம் மந்திரம் அதுல சிரத்தைங்கிறது பூர்த்தியா இருக்குன்னு தெரியல. பின்ன என்ன கேட்டா ஒரு சடங்காக இருக்கு. இதெல்லாம் சடங்கு அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு சடங்கா நடக்கிறது, பண்ணியாகணும் நடக்குதா சரி அவ்வளவுதான். உபநயனங்கிறது ஒரு சடங்காகவும் கல்யாணங்கிறது ஒரு சடங்காகவும் இப்படிலாம் இருக்க மாதிரி சரணாகதிங்கிறதும் சமாசேனங்கிறதும் இதெல்லாமே ஒரு சடங்காக மாறிக்கொண்டிருக்கோ அப்படின்னு ஒரு சமசயம் இருக்கு. அப்ப அந்த சமயத்துல பெருமாள் கிட்டவே நானும் சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஒரு கண் சுத்தராக இருந்து கொண்டு வந்தான்னா பெருமாளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி போய் ஒண்ணு வந்தானே இவனை என்ன பண்றது? இப்படி சரணாகதி பண்ண வைக்கிறதா, இல்ல சரணாகதி பண்ணாத வேண்டாம்னு சொல்றதா, ரெண்டு கட்டானா இருக்கேன். சரி எப்படி ஆனாலும் பரவாயில்ல, எப்படி வந்தாலும் பரவாயில்ல, சரணாகதி பண்ணி வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லும்படியா இல்லையே. எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ணிட்டு உணரவும் உணராமல் இப்படிலாம் வந்து நிக்கிறானே. யாரோ ஏதோ சொன்னா சரணாகதின்னு ஒண்ணு சொன்னா அப்படியா அதையும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நின்றான்னா என்ன பண்ணுவது? இது ஒரு சங்கடமான ஒரு விஷயம் பெருமாளுக்கு. அதுக்காக அவனை விட்டுடவும் முடியாது. ஒன்றும் வேண்டாம், பாபஸ்தர்கள்லாம் என்கிட்ட வரவே கூடாது, பாப்பம் பண்ணவெல்லாம் தள்ளி போங்க, இன்னும் 10 ஜென்மம் நீ எடுக்கணும் அப்புறம் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளுவதற்கும் பெருமாளுக்கு இஷ்டம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஏதோ வந்திருக்கானே, இவ்வளோ தூரம் வந்திருக்கானே இவன், அப்ப இவனை இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து இவனை சரணாகதியை புரிய வச்சு ஏதாவது பண்ணா பரவாயில்லையே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா. பெருமாள் தாயார் ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அப்பதான் இவர்கள் கூறாக விபஜித்து கொண்ட வியாபாரங்கள் இதே பின்னாடி வரக்கூடும் இதெல்லாம். அப்ப பெருமாளும் தாயார் என்ன பண்றா, பரஸ்பரம் பிரிச்சுக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிச்சுப்போம், நான் தண்டதரனாக இருக்கேன், என்கிட்ட யாராவது நேரம் வந்து எனக்கு மோட்சம் வேணும் நான் சரணாகதி பண்ண போறேன் அப்படின்னா சொன்னா அதெல்லாம் நடக்காது. ஆனால் அதற்கு பதிலாக உம்முக்கிட்ட பிராட்டி கிட்ட பெருமாள் சொல்ற, உம்மக்கிட்ட வந்தான்னு வச்சுக்கோ, நீ வந்து எப்படியாவது நடத்தி கொடுக்கணும். தாயார் காத்துன்றார். ஏன்னா மிருதிம பதி பாராட்ச கருணா க்ஷமாதீன்வா மோக்தும் பிரபவதி. மிருதிம பிராட்டி கிட்ட ஒரு மார்க்கம் இருக்கு, மென்மை இருக்கு. பதி பாராட்சியா பெருமாள் திருவுள்ளம் என்னவோ அதை அப்படியே செய்வார். என்ன தாய் இன்னொருத்தரா இருந்தா என்ன, நீ இப்படி சொன்னா நான் ஏத்துக்கணும், என்ன நீர் மட்டும் அப்படி மிடுக்கா இருப்பேர், நான் மாத்திரம் யார் வந்தாலும் இது பண்ணுவோம், எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்லாம் கேட்க மாட்டேன். இந்த குழந்தைகளை ரட்சிப்பதிலே ரெண்டு பேருக்கும் ஒரே அபிப்பிராயம், ரொம்ப சந்தோஷப்படுவாராம். நீர் எதை சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு வரா. கருணா க்ஷமாதீன்னு கருணை வேணும், பொறுமை வேணும், எல்லாம் வேணும் இந்த ஜீவன்கிட்ட. இதெல்லாம் இருந்தா தானே பாபமே 12 இருக்கக்கூடியவன் முன்னாடி வந்து நிற்கும் போது அவனுக்கு ரக்ஷணம் பண்ணணும்னா அளவில்லாத கருணை வேணும், அளவில்லாத பொறுமை வேணும், இவனுடைய பாபங்களையெல்லாம் பார்க்கவே பார்க்காத அளவு ஒரு கருணை வேணும். இதெல்லாம் பிராட்டி கிட்ட நிறைய இருக்கான். இப்ப பெருமாள் கிட்ட இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. அங்கதான் சுவாமி தேசியன் சொல்றார், விபஜித்து கொண்ட வியாபாரங்கள் பரஸ்பரம் பிரிச்சின்னு இருக்கான் நமக்கா. இல்லாட்டா ஒரு விவசாயம் இல்லாத கோயில் யார் வேணா எப்படி வேணா என்ன வேணா எப்படி வேணா சரணாகதி எப்படி வேணா பண்ணலாம் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அதெல்லாம் கூடாது. சரணாகதியை பண்ண முடியாமல் கடைசியில் கூடாது அப்படின்னு ஒருத்தன் ஒற்றுமில்லாமல் போயிடும். அதனால நான் வந்து அதாவது பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து என்ன சொல்றாங்க கேட்டா, நாம ரெண்டு பேரும் இந்த புண்ணியம் பாபங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பலன் கொடுப்பதை நாம் இந்த மாதிரி பிரித்து கொள்வோம். சரணாகதியே தடுக்கிற அளவு, ஞானத்தையே தடுக்கிற அளவு பாபங்கள்லாம் இருந்ததுன்னு வச்சுப்போம். அப்போ அவன் என்கிட்ட வந்தான்னா அவனுக்கு சரணாகதி நடக்காது. ஆனால் அதே சமயம் உங்ககிட்ட வந்தான்னா அது வந்து சரணாகதி நடக்கும். சரணாகதி நடக்கும்படி நீர் அனுகிரகம் பண்ணலாம். இது அந்த புண்ணியத்தினுடைய சுபாவம். சரணாகதியை தடுக்கிற புண்ணியத்தினுடைய ஒரு சுபாவம் இது. லக்ஷ்மி பிரபத்தி அப்படிங்கிறது அதுக்கு தடை குறைவு, பகவத் பிரபத்தி அப்படிங்கிறதுக்கு தடை அதிகம். இந்த மாதிரியாக ஒரு பிரித்து வச்சுப்போம். நாம பிரித்து வைத்து கொண்டு எல்லாருமே நம்ம ரக்ஷம் பண்ணணும். அப்படி விடுக்காக வரவன் கூட அவன் கூட ரக்ஷையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வழியில் அப்படிங்கிற ரீதியில இந்த மாதிரியாக அவர்கள் பிரிச்சுட்டு இருக்கார்கள்.
அதனால அந்த ரீதியில நம்மளுடைய சுக்ருதம் அப்படிங்கிறது திராக்கீரம் நாம் சரணாகதி பண்ண வைப்பது. இப்ப இந்த சுக்ருதத்தை பத்தி தான் பொதுவா பேசுற சுவாமி, பாபத்தை பத்தி கூட பேசல. சுக்ருதம்னா புண்ணியம் இருக்கு இல்லையா, இந்த புண்ணியத்தினால் தானே சரணாகதி நடக்கிறது. அந்த புண்ணியத்தின சரணாகதிக்கான புண்ணியத்தினுடைய சுபாவம் என்ன கேட்டா, பிரார்த்தி கிட்ட சரணாகதி பண்ண வச்சு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண வைக்கும். அதுதான் அந்த புண்ணியத்தினுடைய ஒரு சுபாவமே. அப்படிலாம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாட்சாத்தா பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ண வைக்காதான் புண்ணியத்தினுடைய சுபாவமாக அவனே, அவன் புண்ணியத்தினுடைய சுபாவங்கள்ல பெருமாள் தாயார சந்திச்சதுதானே, அதனால அவர்களே இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். அதனால யார் வந்து மோட்சார்த்தமான சரணாகதி பண்றாலும் அவளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறபடினாலே தாயாரிடம் முதல்ல சரணாகதி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளிடம் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்க முதல் சூர்ணிகையில பிராட்டியாரிடம் சரணாகதி அப்படிங்கிறது ஆரம்பம். இந்த இடத்துல பிராட்டியாருக்கு இந்த சரணாகதியை கொடுக்கக்கூடிய அளவு விசேஷமான அதிகாரம் ஒண்ணு இருக்கு. அதாவது என்ன கேட்டா, சரணாகதிங்கிறது ஒரு ஞானம் தானே, ஞானங்கிறது பிராட்டி கிட்ட சகஜமா கிடைக்கும். சமஸ்த ஜனனையும் வந்து சைத்தன்ய சன்யதாயினியும் அப்படிங்கிற சுவாமி, சைத்தன்யம்னா ஞானம், ஞானம்ங்கிறது சன்யம் மாதிரி கொடுக்கிறாராம். ஒரு அம்மாவானவள் குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரியாக ஜீவர்களான நமக்கெல்லாம் ஞானம் கொடுக்கறது அத்தனை சந்தோஷமாக பிராட்டியானவர் நமக்கு கொடுத்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, பிராட்டியை பற்றி சொல்லும்போது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஷ்ய வித்யா சோபனே ஆத்ம வித்யா தேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்மீக்ஷிதீத்ரி வார்த்தா தண்டனீ ஸ்வமே வச்சா அப்படிங்கிற சகல வித்யைகளும் பிராட்டி தானா, அப்படின்னா சகல வித்தியையும் நிர்வாகம் பண்றவர் பிராட்டி என்பதாக அர்த்தம். யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யாகங்களை பத்தி வித்யா இருக்கட்டும், ரகசியமான மந்திர வித்யைகள்லாம் இருக்கட்டும், இல்ல ஆத்ம வித்யான்னு சொல்லக்கூடிய வேதாந்த சாஸ்திரமாக இருக்கட்டும், விமுக்தி பலதாயினி மோட்சத்த பலத்தை கொடுக்கக்கூடிய ஞானமாகத்தான் இருக்கட்டுமே, எல்லாமே தொம் நீர் தான் அப்படிங்கிற எல்லாமே பிரட்டி தான் அப்படிங்கிற சகல வித்தியைக்கும் அதிபத்னியாக இருக்கக்கூடியவர் சகல பேருக்கும் சகல விதமான ஞானத்தையும் கொடுக்கறதுலே விசேஷ அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர் வித்யாலட்சுமி அப்படிங்கிற பெயரோடு கூடவே இருக்கக்கூடியவர் பிராட்டியானபடினாலே விமுக்தி பல மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த வித்தியாக அப்படி சர்வ வித்யா பிரவர்த்தகதையா பத்தத் வித்யா ஸ்வேன நிர்திஷ்டாம் அப்படிங்கிறார். ஆனா இந்த புராண வசனத்துல ஒரு சந்தேகம் வரும், எல்லா வித்தியும் நீவே அப்படின்னு அர்த்தம், எஜ்ஜ வித்தியும் நீர் தான். அது மாத்திரம் இல்ல, ஆன்மீக்ஷிகி ஸ்ரீ வார்த்தா தண்டனீ திஷ்டமே வச்சாம். ஆன்மீக்ஷிகி அப்படின்னா தர்க்க வித்யா லாஜிக், ஸ்ரீனா வேத வித்யா, வார்த்தா அப்படின்னா எக்கனாமிக்ஸ், தண்டநீதிஹி அப்படின்னா லா, இது எல்லாமே பிராட்டி தானா, மொத்தமுமே பிராட்டி தான் அப்படின்னார். வித்தியே பிராட்டி தானா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்தந்த வித்தியைக்கு பிரவர்த்தகமாக இருக்கக்கூடியவர் பிராட்டியானவர் அப்படின்னு அர்த்தம். அந்தந்த வித்தியை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர், அந்தந்த வித்தியை நடத்தக்கூடியவர், எல்லாமே சகல வித்தியைகளுக்கும் நிர்வாகராக இருக்கக்கூடியவர் பிராட்டியானவர். அதனால்தான் அப்படிப்பட்ட பிராட்டியானவர் தான் சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விருதம் கொடுக்கிறார். நம்ம பார்த்தோம்ல ஸ்ரீரங்கத்துல தேசிக வைபவத்தை பார்த்தால் பெருமாளானவர் தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியன் விருதம் சாதிச்சார், பிராட்டியானவர் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு விருதம் சாதிக்கிறார். இந்த ரெண்டு விருதத்துல இவர் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் அப்படின்னு பெருமாள் சொல்றார். வேதாந்தம்னா உபய வேதாந்தம், வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் பெருமாள் சொன்னது காரணம் என்னன்னு கேட்டா, வேதாந்தத்துக்கு பிரவர்த்தகன் பெருமாள், உபய வேதாந்தத்தையும் பிரவர்த்தனம் பண்ணது பெருமாள் தான். ஆதி காலத்துல பிரம்மாவுக்கு வேதங்களை கொடுத்தது பெருமாள் தான். அது மாதிரி ஆழ்வாருடைய வேதாந்தம் 4000 திவ்ய பிரபஞ்சத்தையும் பிரவர்த்தனம் பண்ணது பெருமாள் தான். திருக்கோவிலூர் பெருமாள் தானே பிரவர்த்தனம் பண்ணார் முதல்ல. அதனால வேதாந்தத்துக்கு பிரவர்த்தனம் தான் நான் இருக்கிறபடினாலே எனக்கு இதை கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கு, அதனால நான் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் கொடுக்கிறார். தாயார் என்ன பண்றார் அப்படின்னா, சகல வித்தியைகளும் அவர்கிட்ட இருக்கு,
தாயார் கிட்ட. சாதாரணமான ஒரு ஞானம்னு ஒண்ணு இருந்தா கூட, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஞானம்னா கூட அதை கொடுக்கிறவர் தாயார் தான் அப்படின்னு. அதனால வித்யாலட்சுமியா சகல வித்யாவுக்கு நிர்வாகிக்கையாக பிராட்டியானவர் இருக்கிறபடினாலே பெருமாள் என்ன கொடுத்தாருனா, அதை கொடுத்தாருனா நான் எங்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையே கொடுத்துடுறேன் அப்படின்னு விட்டா சகல வித்தியுமே நீ உமக்கு வசமாகும். நீர் சர்வதந்திரத்துக்கும் சுதந்திரராக, தந்திரம் அப்படின்னா சாஸ்திரம் அப்படின்னு அர்த்தம், சர்வதந்திரம் அப்படின்னா எல்லா சாஸ்திரம் அது எல்லாம் உமக்கு உமக்குள்ள இருக்கும், நீர் சுதந்திராக இருக்கலாம், அதே உங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு அந்த உரிமையை கொடுத்துருக்காரு. விருதம்னு சாதாரண விருதம் கிடையாது, சர்வதந்திரமும் சுதந்திரராக உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னா சரி இருக்கும், அதனால என்ன எல்லா சாஸ்திரமும் படிச்சிருக்கானு படிச்சா என்னன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ எல்லா வித்தைகளும் கத்துருக்கார் அப்படின்னு மாத்திரம் இல்லை, எல்லா வித்தைகளும் சுவாமி தேசிகனுக்கு அப்படியே மொத்தமும் வந்து இருக்கு அப்படின்னு மாத்திரம் இல்லை, எல்லா வித்தைகளிலும் ஒரு சுவாதந்திரம் இருக்கு. என்ன அர்த்தம் கேட்டா, பிராட்டியானவர் தானே நிர்வாகம் பண்றாரு, இன்னும் நீர் நிர்வாகம் பண்ணுன்னு சொல்லிட்டார் தேசியம் கிட்ட, எல்லா வித்தியும் உம உம இஷ்டப்படி நீர் என்ன வேணா செய்யலாம்னார். இப்போ சுவாமி தேசியன் அதை பிடித்து கொண்டார், பிராட்டியனுடைய அனுகிரகத்தினாலே அவர் சில வித்தியைகள்லாம் மாத்தியே எழுதுறார். நியாயசாஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு, கௌதம முனிவர் பண்ண நியாயசாஸ்திரம், அதில் வந்து எத்தனையோ சில தோஷங்கள்லாம் இருக்கு, உடனே அதை மாற்றி சரியான நியாயசாஸ்திரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கிரந்தம் காய்ச்சல், அதுக்கு நியாய பரிசுத்தி அப்படின்னு. மீமாம்சா சாஸ்திரம் ஒன்று இருக்கு, ஜெய்மினி மகரிஷி அருளிச்சது, அதுக்கு பின்னாடி வந்தவாள்லாம் சரியான அர்த்தம் சொல்லாமல் வேற ஏதோ அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டா, அதனால மீமாம்சா சாஸ்திரமே மாறி போயிருக்கு. மாறி போன மீமாம்சா சாஸ்திரத்தை மறுபடியும் பழையபடி கொண்டு வந்து உண்மையான மீமாம்சா சாஸ்திரம் இதுதான் அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கிறவர் சுவாமி தேசிகன். அந்த கிரந்தம் மீமாம்சா பாதுகா சேஸ்வர மீமாம்சா என்பதாக இருக்கு. நியாயசாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் இதெல்லாம் மகர்ஷிகள் பண்ணது, சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா சுவாமி தேசியன் அவதாரம் பண்ணி 750 வருஷம் ஆகுது அப்படின்னு நம்ம இப்போ கொண்டாடுறோம். ஆனா இந்த மகர்ஷிகள்லாம் எத்தனையோ வருஷம் முன்னாடியாக, 2000 வருஷம் முன்னாடியாக வந்தவர்கள் இவர்கள்லாம். அப்போ இவர்கள் பண்ண சாஸ்திரம் இருக்கொள்ளியோ அதை மாத்திர உரிமைங்கிறது சுவாமி தேசியனுக்கு எப்படி வந்தது, மகர்ஷிகள் பண்ண இதை மாத்திர உரிமைங்கிறது இவருக்கு எப்படி வந்தது, ஆனா மகர்ஷிகளுக்கு சாதாரணமானவாள் கிடையாது அப்படின்னா அந்த உரிமையை பிராட்டி கொடுத்தபடினாலே வந்தது, இல்லாட்டா மாற்ற முடியாது. எல்லாரும் நான் மாற்றி சொல்றேன் அப்படின்னா சொல்லிட முடியாது, எல்லாரும் பிராட்டி கொடுத்துருக்கா நீ மாற்றிய எழுதும். அதான் அந்த நிர்வாக சாமர்த்தியம், நிர்வாகம் அப்படிங்கிறதே பிராட்டியானவர் சுவாமி தேசியனுக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னு. அதனால சகல வித்தியைகளுக்கும் பிராட்டிதான் இருப்பிடம் என்பது சுவாமி தேசியனுடைய திவ்ய சரித்திரத்திலிருந்தே நன்னா தெரியும் நமக்கு. அப்படிப்பட்ட பிராட்டியானவர் கிட்டதானே இந்த சரணாகிதி வித்தியும் இருக்கு. ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி அப்படின்னு, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியம் நீர்தான் அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ அந்த இடத்துல. அதனால இந்த சரணாகிதி கிடைக்கணும்னாலும் பிராட்டி திருவடிகள்ல ஒரு சரணாகிதி பண்ணினால் அதனாலே கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அதனாலே என்ன பண்ணான்னு கேட்டானா, சம்யஜ்ஞான விவசாய உபாயாதி பிரதானே விசேஷ அதிகாரவதியும் அனுகிரகைக்க சுபாவாம் சுயமாதவ் பிரபத்தியதே அப்படின்னு. அடனுடல் இந்த வெத்தியத்திலே பாஷ்யத்திலே சில வரிகள் நாம் பார்க்கலாம். எம்பெருமானான் அருள் செய்த கத்தியத்தினுடைய ஒரு விளக்கமாக இப்போ உபன்யாசம் வரப்போகுது. கத்தியத்திலே பாஷ்யத்தை பூர்த்தியாக ஒரு வரியாக பார்த்தா அது ரொம்ப விஸ்தாரமாக ஆயிடும், அதனால தேவையானது மாத்திரம் இப்போ எடுத்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஞானம் வரணும் அப்படின்னா பிராட்டி கிட்ட கேட்கணும், நல்ல உபாயம் சித்திக்கணும் அப்படின்னா பிராட்டி கிட்ட கேட்கணும். புருஷகாரமா இருக்கிற அப்படினால ஏன்னா அதுக்கெல்லாம் விசேஷ அதிகாரம் பிராட்டி கிட்ட இருக்கு. காரணம் என்னன்னா அனுகிரக ஈக்க சுபாவம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சொல்றாரு. சகதர்மச்சரியும் சௌரேகே சம்மந்திரித்த ஜெகத்ஜிதம் அனுகிரகமையும் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு. இந்த விஷயம்தான் அது, சகதர்மச்சரியும் சௌரேகே பெருமாளோட கூட சகதர்மச்சாரிணியாக இருக்க தாயார், சகதர்மச்சாரினா கூட இருந்து தர்மத்தை செய்பவராக இருக்கார், பெருமாள் செய்கிற தர்மத்தில் இவரும் பங்கெடுத்துக்கிறார். லோகத்தில் கூட சகதர்மச்சாரிணி அப்படின்னு சொல்லுவார், ஏன்னா இவர் செய்கிற தர்மத்தில் அவரும் பங்கெடுக்கிற அப்படின்னாலே. பெருமாள் செய்கிற தர்மம் என்ன கேட்டால் சரணாகத ரக்ஷணம்ங்கிறது, அதில் இவர் பங்கெடுத்துக்கிறாராம், இவரும் சரணாகத ரக்ஷணம் பண்ற.
அந்த சரணாகத்தை ரட்சணம் பண்றணுங்கிறதுக்காக ஜெகத்துல எல்லாருக்கும் ஹிதம் பண்ணணுங்கிறதுக்காக சம்மந்திரித ஜெகத்ஹிதம் சம்மந்திரணம் பண்றாராம் அப்படின்னா பெருமாளோட கூட ரகசியம் பேசுறாரு. இவா ரெண்டு பேரும் கூடி ஆலோசிச்சு எல்லாரையும் ஜெகத்துக்கெல்லாம் ஹிதம் பண்ணுகிறார்கள். சிருஷ்டியில இருந்து ஆரம்பிச்சு எதை பண்ணாலும் ஜெகத்துக்கு எந்த ஹிதம் பண்ணாலும் பெருமாளுக்கு தாயாரமாக சேர்ந்து ஆலோசிச்சுதான் பண்றான். ரெண்டு பேரும் ஒரே சங்கல்பத்தினால் பண்றான். சேர்ந்து ஆலோசிச்சுன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அப்படின்னா கூட ஒண்ணும் கிடையாது. இப்ப ரெண்டு பேர் என்னமே ஒன்னாதான் இருக்கும் ஒரு நினைவால் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியா இப்ப சரணாகதி நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம பண்ணுவதற்கு ஏத்த மாதிரியான ஒரு சம்மந்திரனும் அவன் முன்னாடி பண்ணிருக்கா, ஒரு பேச்சுவார்த்தையை மனசாதியே அந்த பேச்சுவார்த்தை முன்னாடி பண்ணிருக்கா, அதை பத்தி தான் நாம் பார்த்தோம் முன்னாடி. அதாவது எப்படின்னு கேட்டானா ஒருவருடைய புண்ணியம் ஒருவருடைய பாப்பம் அது இதுக்கான கணக்கன் தான் பார்க்கும்போது பிராட்டி கிட்ட சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா இருக்கு. அந்த கிரமத்துலதான் அந்த புண்ணிய பாபங்களை அவளே அமைச்சிருக்கா இல்ல புண்ணிய பாபங்களையும். இதான் சம்மந்திரணம் அப்படிங்கிறது. நன்கு கூடி ஆலோசனை மந்திராலோசனை இருக்கும். அனுகிரகம் ஐயும் வந்தே அதனுடைய பலனாக என்ன ஆச்சுங்க, தன்னா பிராட்டிக்கிட்ட முதல்ல சரணாகதி பண்ணால் நமக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். ஏன்னா அனுகிரகம் ஐயும் வந்தே அனுகிரகம் தவிர வேற எதுவும் தெரியாது, நிகிரகமே தெரியாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் பெருமாளுக்கு அனுகிரகமும் தெரியும் நிகிரகமும் தெரியும், நம்ம கர்மத்துக்கு ஏத்த மாதிரி பலன் கொடுக்க தெரியும். ஆனா தாயாருக்கு அனுகிரகம் மட்டுமே தெரியும், நிகிரகம்னா என்னங்கிறதே தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்கு. அதனால அப்படிப்பட்டவர்கிட்டதான் நம்ம முதல்ல சரணாகதி பண்ணி அதன் மூலமாகத்தான் நாம் பெருமாள் கிட்ட போக முடியும். அதனால முதல்ல தாயாரிடம் பிரபத்தியை இங்க பகவான் நாராயணாபிமதாக ஆரம்பித்து இங்க சாதிக்கிறார். ஒருத்தனுக்கு தாயாருக்கிட்டே பயமா இருக்குன்னு வச்சுக்கோம், அப்ப அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப என்ன கேட்டாங்கன்னா அசரண்ய சரண்யாம் அனன்ய சரண சரணமகம் பிரபத்யே அப்படின்னு தாயார்கிட்ட பிரார்த்திக்க போறோம். எனக்கு வேற சரணம் எதுவுமே கிடையாது, அசரண்யன் நான், வேற சரணம் எதுவுமே இல்லாதவன், அப்படி இருக்கோ நான் உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு தாயார்கிட்ட பிரார்த்திக்கிறோம். பெருமாள் கிட்டையும் இந்த மாதிரி பிரார்த்திக்கிறது உண்டு. பெருமாள் வந்து அசரண்ய சரண்யா அப்படின்னு வரும், நீ அசரண்ய சரண்யனாச்சு, வேற சரணம் இல்லாதவாளுக்கு நீதானே சரணம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க தாயார்கிட்ட அசரண்ய சரண்யாங்கிறதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் சாதிக்கிறது உண்டு. என்ன கேட்டா பெருமாள் கூட எனக்கு சரணம் இல்லை, ஆனால்தான் உங்க திருவடியில் வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு சீஸ்திதி எல்லாம் வரும். இங்க பிரத்யானுச்சரிக்கமிகம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்திம் ஸ்ரீயம் அசரண துவாம் சரண்யாம் பிரபத்யே அசரணி சரண்யாங்கிறதுக்கு தான் வேக்கணாங்க. அசரணகன்னா வேற சரணம் இல்லாதவன், நான் வேற சரணம் வேறனா பெருமாள், பெருமாளே எனக்கு சரணமாக முடியாத அளவு பாபம் பண்ணவன் நானு, அதனால உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு வேறத்துல. அதனால பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணச்சா மற்ற யாருமே எனக்கு சரணம் ஆக மாட்டார்கள், அதனால உங்ககிட்ட வரையுங்கிறது நியாயமா இருக்கு. ஆனா இது பெருமாளே எனக்கு சரணமாக மாட்டேன், அதனால உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன கேள்வி வரும் கேட்டான்னா, அப்ப தாயாரே சரணமாக நமக்கு ஆக முடியாதுன்னா அப்ப மூணாவது ஒரு பிரவர்த்தி பண்ணணும் தான். பெருமாள் தாயாருக்கிட்ட கூட நம்மளால போக முடியாது, அந்த அளவு மகா பாப்பன் பாப்பன்னா பெரிய அளவு பாப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா இன்னொருத்தருக்க ஒரு சரணாகதியம் பண்ணணும், அது யார்ட்ட பண்றது, பெருமாள் கிட்ட பண்றதா இல்ல தாயார்கிட்ட பண்றதா அப்படின்லாம் கேள்வி வருது. தாயாரே என்ன சொல்றாருனா பிராயச்சித்த பிரசங்கேது சர்வபாப சமுத்பவே மாம் ஏகாம் தேவதேவஸ்ய மகிஷியின் சரணம் ஸ்ரயேதேம் அப்படின்னு பிராயச்சித்தமாக சரணாகதி பண்ணணும்னா முதல்ல எங்கிட்ட வாங்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்க தாயாரே. ஆனா கூட இப்படி ஒரு சந்தேகம் வருது, மேல அதுக்கு ஒரு சரணாகதி அதுக்கு ஒரு சரணாகதி நடக்கணும்னு ஒரு சரணாகதி அந்த சரணாகதி நடக்கணும்னு ஒரு சரணாகதி இப்படியும் போயிட்டே இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன ஆகும், அப்ப நித்தியமே சரணாகதி பண்ணி வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு 10 வருஷம் சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம்தான் உண்மையான சரணாகதி பண்ணணும் அப்படிலாம் உண்டா அப்படின்னா இதெல்லாம் வெறும் கற்பனை, இப்படிலாம் பண்றதா பக்தி யோகமே பண்ணிடலாமே, அதனால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டானா ஒரு வியவஸ்தா, உபாயத்தை பத்தியான வியவஸ்தா, கர்மத்தை பத்தியான வியவஸ்தா, இது எல்லாமே பண்றது பெருமாள் தான். சரணாகதிக்கு 10 சரணாகதி பண்ணணும்னா பெருமாள்லாம் எங்கேயுமே சொல்லல, 1 வருஷம் சரணாகதி பண்ணிட்டே இருந்தால்தான் கடைசியில் சரணாகதி சித்திக்கும்னு அப்படின்னா எங்கேயுமே சொல்லலை.
പിന്നെ സ്വതന്ത്ര സങ്കല്പേന വ്യവസ്ഥിതത്വാത് സാമഗ്രി വിശേഷാണാം എന്നെന്ത സാമഗ്രി എന്നെന്ന ഫലനെ കൊടുക്കും എന്നെന്ത സുകൃതം എന്നെന്ന ഫലനെ കൊടുക്കും ഇതെല്ലാത്തെയും പെരുമാളും തായാർമാ വ്യവസ്ഥ പണി വെച്ചിരിക്കാറുണ്ട് சில சில விஷயங்கள பார்த்தோம்னா அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கும் அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கும் அதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கும் அப்படி போயிட்டே இருக்கும் ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு பலன் ஒண்ணு கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஒரு துக்கம் ஒண்ணு கிடைக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா ஏதோ ஒரு கர்மா பண்ணோம் அந்த கர்மா நடந்த காரணம் என்ன அதுக்கு ஒரு கர்மானோ அது நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இப்படி ஒண்ணு ஒண்ணுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி பெருமாள் கிட்ட இப்ப சரணாகதி பண்ணணும்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தாயார் கிட்ட சரணாகதி தாயார்கிட்ட சரணாகி பண்ணா அதுக்கு காரணம் வேற ஒரு சரணாகதியா என்ன ஏது நாம தேட வேண்டாம் என்ன ஏதோ நம்மளுடைய கர்ம பிரவாகத்திலே எங்கேயாவது இருக்கும் அது பெருமாள் பார்த்துதானே தாயார்கிட்ட இப்ப கொண்டு வந்து விட்டுருக்கார் நம்மள பெருமாள் தாயாரமா பார்த்துதான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கார் இந்த கர்ம பிரவாகம்ங்கிறது அனாதி அனாதி காலமாக இருக்கக்கூடிய கர்ம பிரவாகத்திலே தொடர்ந்து இதற்கு காரணம் இது அதற்கு காரணம் இது அதற்கு காரணம் இது அதற்கு காரணம் இதுன்னு போயிட்டு தான் இருக்கும் நிறைய போயிட்டு தான் இருக்கும் இப்ப அதை வச்சிருந்து நாமளா கல்பனை பண்ணிட்டு அப்போ இதுக்கு ஒரு சரணாகதி அதுக்கு ஒரு சரணாகதி அதுக்கு ஒரு சரணாகதின்னு ஆயிரம் சரணாகதி பண்ணினாதான் இது நடக்கும் அப்படின்னு இஷ்டம் போல நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் கல்பிக்க முடியாது என்ன என்ன அப்படின்னு கேட்டானா எப்ப தாயார் கிட்ட சரணாகதி பண்ணணும்னு வந்துட்டோமோ அப்ப அதுக்கான காரணம் நடந்திருக்கும்னு அர்த்தம் நடக்கதான் நீங்க வந்திருக்கோம் இல்லட்ட வர முடியாது அதுக்கான காரணம் என்ன தாயார் கிட்ட சரணாகதி நடக்கணும்னா அப்போ அதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் பெருமாளும் தாயாரும் பார்த்துட்டு இருக்கா அவர்கள்லாம் ஏதோ பார்த்து நம்ம இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுட்டா ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு காரணம் இன்னது என்று அறிய ஒண்ணாத அப்படின்னு சாதிப்பேன் சுவாமி சிலதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது தெரியாது ஏதோ ஒரு காரணம் இருக்கு அஜ்ஞாத சுகரங்கள்லாம் நிறைய இருக்கு இதுல நம்ம தெரியாத பண்ண புண்ணியங்கள்லாம் நிறைய இருக்கு நம்மையும் மாரி நடந்த புண்ணியங்கள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஏதோ பலனை கொடுக்கணும் பெருமாள் பார்த்து பட்டு அங்கேருந்து வந்து நம்மை அந்த புண்ணியத்தினுடைய பலனாக ஒரு நல்ல குலத்துல ஒரு வைஷ்ணவ குலத்துல பிறந்து வச்சான்னா பிறக்க வச்சானா போருமே அப்புறம் அந்த அம்மா அப்பா மூலம் நமக்கு நல்ல ஆச்சாரியன் கிடைச்சு நமக்கு சரணாகதி பண்ணணும்னு தோணக்கூடிய அளவு ஆயிடுமே இல்லை நமக்கு நல்ல பாகவத சம்சர்க்கங்கள்லாம் கிடைச்சு அதன் மூலமாக சரணாகதியை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஏற்பாடெல்லாம் நடக்குமே மொத்தமுமே அதனால எப்போ தாயார்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு வரோமோ அப்பவே என்ன ஆகுதுன்னு கேட்டா ஏதோ ஒரு புண்ணியம் நமக்கு இந்த பலனை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பாக்கியமோ தெரியல பெருமாளுடைய அனுகிரகம் மூலமாக எனக்கு இது கிடைச்சிருக்கு அது நாம கட்டாயம் தெரிஞ்சு செய்த புண்ணியமாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மையும் மீறி தெரியாம செய்த புண்ணியத்துக்கு பலனாதான் சுவாமி பெருமாளானவர் இப்படியெல்லாம் ஏதோ பலனை எல்லாம் கொடுக்கிறார் அவர் எட்டப்படி பலன் கொடுக்கலாம் மொழி நீங்க புண்ணியம் பண்ணா அப்ப நம்ம எதுக்காக புண்ணியம் பண்றோமோ அதனுடைய பலனை கொடுக்குற தெரியாத புண்ணியம் நடந்தா அப்ப என்ன பண்ணுவார்னா பெருமாள் தன் இஷ்டப்படி பலனை கொடுப்பார் அந்த மாதிரி அஜ்ஞாத சுகிருதம் அப்படின்னு அதுக்கு பெயர் அந்த ரீதியில ஏதோ ஒரு சுகிருதத்தினாலே நம்ம அப்படியே பெருமாள் எடுத்து இந்த இத்தனை தூரம் கொண்டு வந்துட்டார்னா இந்த கர்ம என்னவா இருக்கும் நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி மண்டையை போட்டு உடைச்சுக்க வேண்டாம் ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுதான் போறோம் பெருமாள் தாயாருடைய பரம அனுகிரகம் நம்ம இப்ப தாயார் முன்னாடி நிக்கிறோம் சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டோம் இது அவளுடைய பரம அனுகிரகம் காரணம் வேற எதுவானா அதை பத்தி நமக்கு என்ன இந்த கர்ம பிரவாகம் அதுக்கு மேல அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு ஒரு கர்மம் இருக்கு அதுக்கு ஒரு கர்ம இருக்கு காரணமாக அப்படின்னு சொல்றது எல்லாருமே ஒத்துன்னு இருக்கா எல்லா சாஸ்திரக்காரருமே அது ஒத்துன்னு இருக்கா அதனால அதை பத்தி எல்லாம் பெரிய விசாரமே நம்ம படவே வேண்டாம் அவசியம் இல்லை இப்படியே போயிருந்தா எங்க ஆரம்பம் அப்படின்னா ஆரம்பமே கிடையாது இருக்கட்டும் ஆனா அது காலமா கர்ம பிரவாகமே இருந்துருக்கு இருக்கட்டும் மண்டையை குடைச்சிக்க நம்ம மண்டையை போட்டு குறைஞ்சிக்க வேண்டாம் சுருக்கமாக ஒரு விஷயம் இன்னைக்கு தாயார் மாண்டு நிக்கிறோம் இது மகாபாக்கியம் இது ரெண்டு பேர் பண்ண அனுகிரகம் ஏதோ ஒரு கர்மத்தினாலே இந்த அனுகிரகத்தை எனக்கு கிருபையினாலே பண்ணியிருக்காரு கர்மத்தினாலே பலன் மாத்திரம் இருந்தால் நடக்காது கிருபையினாலே மாத்திரம் சேர்த்து வச்சு இந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுதான் போடுவோம் அப்படியாக ஜகத்தை ரட்சிப்பதிலே பெருமாளும் தாயாருமாக இப்படி எத்தனையோ வியவஸ்தைகளை பண்ணிக்கொண்டு அவர்கள் உடன்படிக்கை பண்ணிட்டு இப்படி எல்லாம் ரட்சிக்கிறபடினால்தான் சம்மந்திரித ஜெகஜிதாம் அப்படிங்கிற அதுல வெறும் மந்திரணம் அப்படின்னு பெருமாள் பண்ணச்ச சம்மந்திரணம் அப்படின்னு தயார் பண்றாராம் நல்ல ரீதியில எப்படியாவது எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது என்னமா இருக்கிறபடினாலே ஒரு நிகிரகம்ங்கிறதே இல்லாமல் எப்பவுமே அனுகிரகமே பண்ணிட்டு இருக்கிறபடினாலே நம் முதல்ல தாயாரிடம் சரணாகதி பண்ணி நான் பகவத் சரணாரவிந்த சரணாகதி பண்ண போறேன்
அது நன்னாக வரணும். பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்து மே அப்படின்னு பிரார்த்திச்சா அஸ்து தே தயவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு தாயார் அனுகிரகம் பண்ணுவார். அந்த அனுகிரகத்தின் மூலமாக நமக்கு பெருமாள் கிட்ட சரணாகதி நன்றாக நடக்கும் என்பதாக இந்த கட்டத்தினுடைய தாத்பரியம். இதற்கு மேல பகவான் நாராயணாபிமதானுரூபஸ்வரூப ரூபகுண விபவைஸ்வரிய சீலா தியனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு ஆரம்பித்து தாயாருக்கு சொல்லக்கூடிய விசேஷங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் பார்க்கணும். இது முதல்ல ரொம்ப தீர்க்கமாக இருக்கு, அதனால அதை நாமெல்லாம் அடுத்த தடவையிலேருந்து நாம பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.